ஏ பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க தேரு மூலன் அருள் மேவநாள் என்னாலும் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில் இன்றைய தினம் நாம் முதல் தந்திரத்திலே நிலையாமை பகுதியிலே உயிர் நிலையாமை என்கிற பகுதியிலே சில மந்திரப்பாளர்களை சந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நிலையாமையை சொல்ல வந்த திருமூல தேவநாயனார் யாக்கை நிலையாமை என்பதை பற்றியும் பிறகு செல்வம் நிலையாமை என்பதை பற்றியும் தொடர்ந்து இளமை நிலையாமை என்பதை பற்றியும் மந்திரப்பாடல்களை அருளி செய்தவர். இந்த நிலையாமை பகுதியிலே நிறைவாக உயிர் நிலையாமை என்கிற தலைப்பிலே சில பாடல்களை அருளி செய்கின்றார். யாக்கை என்று சொல்லப்படுவது ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக இந்த உலகிலே ஐந்து பொறிகளின் வாயிலாக ஐந்து புலன்கள் அனுபவம் பெறுவதற்காக அமைந்த ஒரு அமைப்பு. அது சற்று நாட்கள் இருந்து மறைந்து விடுவதை பார்த்த பிறகு இருக்கின்ற காலத்திலே நாம் எதையோ சாதிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று நாம் உய்த்து உணர வேண்டும் என்று திருமூலர் நமக்கு அந்த பகுதியிலே உணர்த்தினார். இனி அந்த யாக்கை முழுவதையும் வாழ்நாள் முழுவதும் செல்வம் என்ற ஒன்றை ஈட்டுவதற்காகவே பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே அந்த செல்வம் கூட நிலையாமை உடையது. எனவே அந்த செல்வத்தை சேர்ப்பதிலேயே இந்த யாக்கையினுடைய வாழ்நாள் முழுவதும் கழிந்து போய்விடக்கூடாது, அதுவும் நிலையாமை உடையது தான் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துகிறார். பிறகு யாக்கை இந்த உடல் வந்த நிலையிலே வாழ்நாள் முழுவதும் வாழுகின்ற அந்த பருவத்திலே இளமை பருவம்தான் மிக மிக முக்கியமான பருவமாக கருதப்படுகிறது. அந்த பருவத்தில்தான் இறை வழிபாடு நோக்கி சிந்தனை செல்லாமல் இருக்கின்ற காரணத்திலே அந்த இளமை காலத்திலே இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இளமை இருக்கிற பொழுதே நிலையாமையை உணர்ந்து பொருள் சேர்ப்பதிலே கவனம் இருக்க வேண்டும் தான், ஆனால் அருள் சேர்ப்பதிலும் கவனம் இருக்க வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் இளமை நிலையாமையிலே சொல்லுகிறார். இனி நிறைவாக வருகின்ற இந்த உயிர் நிலையாமை என்கிற பகுதியில் ரொம்ப அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆயுள் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்நாள் முழுவதுமே நமக்கு நம்முடையவையாக நம்முடைய கையிலே இருப்பதில்லை. ஒரு மனிதன் இங்கே 60 ஆண்டுகள் வாழுகிறான், 80 ஆண்டுகள் வாழுகின்றான் என்று சொன்னால் 80 ஆண்டுகால வாழ்க்கையும் அவனுடைய கையிலே இல்லை. அதிலே பெரும்பாலான பகுதிகள் அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி கழிகின்ற காலமாகவே அமைந்து விடுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு நாளிலே 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த உறக்கம் 8 மணி நேரம் கணக்கு எடுத்தால் 1/3 ஆஃப் தி டோட்டல் டியூரேஷன் ஆஃப் அ டே. ஒரு நாளிலே 1/3 பகுதி 8 மணி நேரம் அதில் உணர்வு இல்லாமலேயே போயிடுது. உறங்குகிற பொழுது என்ன உணர்வு இருக்குது? ஒரு உணர்வும் கிடையாது. வாழ்கின்றோம் என்று சொன்னாலும் கூட அந்த 8 மணி நேரம் நம்ம உருப்படியாக எதுவும் செய்யறதில்லை, ஓய்வு தான். நான் சொல்கிறது மினிமம், சில பேர் 8 மணி நேரத்துக்கு மேலேயும் 10-12 கூட உண்டு. 8 தப்புன்னா அப்புறம் 10-11 என்ன சொல்கிறது? அப்போ இந்த
எட்டு மணி நேரம் அதில் போயிடுச்சுன்னா மீதி இரண்டில் மூன்றில் இரண்டு பாகம், இரண்டுங்கிழ மூணு பாகம் தான் இருக்குது. அதில் உணர்வோடு இருக்கிற நேரம் எத்தனை? உணர்வு என்று எதை குறிப்பிடுகிறோம்? ஞானிகள் உணர்வு என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? உணர்வோடு வாழுதல் என்றால் என்ன? போற்றாதே ஆற்றினால் போக்கினேனே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். வாழ்நாளில் பெரும்பகுதி வீண் பண்ணிவிட்டேனே, சிவனை உணர்ந்து சிவநாமத்தை சொல்லி சிவன் திருக்கோயில் வலம் வந்து இப்படி செலவு பண்ண வேண்டிய நாட்களை எல்லாம் அவனை உணராத காரணத்தினாலே வெறும்பொழுதாக போக்கினேனே, பெரும்பொழுது வெறும்பொழுதாயிற்றே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். பேதைமார் பெண்கள், பேதைமார் உண்ணும் உணங்கள் போல. அது சாமி சொல்லுகிற அந்த உதாரணத்தை பார்க்கிற பொழுது ரொம்ப, எவ்வளவு அவங்க இல்லறத்தில் இருந்தவங்க இல்லை, அவங்க சொல்லும்போது கடுமையான முழுமையான துறவி ஆரம்ப காலத்திலிருந்து அவங்க சொல்கிறாங்க, பிற்பகல் பேதைமார் உண்ணும் அணங்கள் உணங்கள் போலனர். இந்த உணங்கள்லாம் என்னென்னா, இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் சமைக்கிறாங்க, எல்லாம் சூடாக சமைக்கிறதெல்லாம் அவங்க தான். ஆனால் அவங்க சாப்பிட்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மூன்றரை மணிக்கு மூணே முக்கால் மணிக்கு ஆறி அவலாக போய் கிடக்கிற இந்த சோறு, அது தண்ணி விட்டு போன அந்த காய்கறி, அப்புறமா அந்த சூடு இல்லாத குழம்பு, இதை போட்டு ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அவங்க சாப்பிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அன்றாட அலுவல்களை அவர்கள் கவனிக்கிற அந்த வேகத்தில் சூடாக சமைச்சாலும் கூட தான் உண்ணாமல் மற்றவர்கள் உண்பதற்காக அதை கொடுத்து அவங்க உண்ணுவதை பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறத கட்டி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து பிறகு தன்னுடைய குளியல் முதலமைத்த சமாச்சாரங்களாம் செய்து முடிச்சுட்டு வீட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவி கழுவி வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு உட்காந்து அந்த சாதத்தை எடுத்து வச்சா ரெண்டரை மூணு மணி ஆகிடும். அந்த சாதத்தை எடுத்து வச்சா அதெல்லாம் ஆறி அவலாக போய் கிடக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் போட்டது போக மீதி இருக்கிறதா இருக்கும். வேறு அது இன்னும் சொல்லப்போனால் விருந்தாளிகள் வந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கெல்லாம் படைத்து விட்டு சில ஐட்டம் இருக்குது, சில ஐட்டம் இல்லாமையும் இருக்கும். இப்படி ஒரு உணவை அந்த பெண்கள் உண்ணுவார்கள். அது எவ்வளவு ஒரு அந்த உண்ணும்போது அவங்களுக்கு அந்த பசியில் என்னவோ உண்ணணுமேனு உண்ணுவார்களே தவிர நாம் உண்ண முடியாதுங்கிற இந்த உணவை, அது அப்படி இருக்கும் அந்த உணவை உண்ணுவார்கள். அது மாதிரி நல்ல சூடாக சமைச்சு அந்த உணவை அவர்களே செய்தார்கள். அவர்களே நல்ல உணவை உண்ணுகின்ற வாய்ப்பை இழந்து இப்படி உண்ணுகிற உணவை போல இறைவனால் தரப்பெற்ற இந்த அற்புதமான உடம்பையும் இளமை காலத்தையும் அவனை இந்த உடம்பில் ரத்தம் சூடாக இருக்கிற பொழுதே, இளமை இருக்கிற பொழுதே அவனை நன்றாக வழிபட்டு பூசை செய்து அவனுடைய அருளையும் பெருமையையும் நான் பெறுவதை விட்டு விட்டு இப்படி சுணங்கி போயிருக்கிற இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இப்போ போய் ஈஸ்வரா சுவாமி கடவுளே சிவனேன்னு சொல்லி கோயில் கோயிலாக அலைகிறேனே, நான் அவங்க மாதிரி ஆயிட்டேனேங்கிறார். பாருங்கள், இந்த அப்போ இளமை காலத்தில் இறைவனை வழிபட வேண்டும், இளமை இருக்கிற பொழுது இறைவனை வழிபட வேண்டும். இளமையாக இருக்கிறவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள்னா அவர்கள் செய்த பேருன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வரதே ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இந்த பருவம் நோக்கி அந்த உரிய பருவத்தில் சிவன் மேலே அன்பு வருதல் இருக்கே, அது வந்து மற்றவர் ஊட்டி வருவதில்லை, அது இயல்பாக அது அவர்களுக்கு முந்தைய பிறவி தொடர்பில் வந்து விடுகிறது. வாழ்நாளிலே உணர்வோடு இருத்தல் என்பது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதம். நாம் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய வாழ்நாளில் உணர்வை இழந்து விடுகிறோம். உணர்வு என்பது என்னன்னு கேட்டால், எல்லாம் இறைவனுடைய திருவருளிலாலேயே நிகழ்கிறது என்கிற பிரஜையோடு இருத்தல், அதுதான் உணர்வு.
எப்போ நான் செய்கிறேன், என்னால் தான் ஆகுது, இதெல்லாம் நம்மால் தான் முடியும் என்றெல்லாம் நினைந்து செய்கிறோம் இல்லை, அதெல்லாம் உணர்வில்லாமல் செய்கின்ற காரியம். உணர்வு ஏற்படுகிறது, இறைவனுடைய உணர்வு ஏற்படும். உண்ணுகிற பொழுது, உண்ணுகிற உணவை உண்ணுகிற பொழுது கூட, இது அவன் கொடுத்த உணவு தானே, இன்றைக்கு உணவு கொடுத்துருக்குறான், இந்த உணவை நான் உண்ணப்போகிறேன், இது என்னுடைய உடலில் இந்த உணவானது செமித்தல் முதலான அத்தனையே நிகழ்கிறது அவனுடைய கருணையினால் தானே என்று உணர்வோடு அதை உண்ணுகிறோம்னு வச்சுங்கண்ணே. அப்போ உணர்வோடு இருக்கும்னு அரைச்சோம். சாப்பிடும்போதே டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன, அது என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல், எதுக்காக சாப்பிட்றோன்னு தெரியாமல் அந்த உணவை நாம், நம்முடைய பெரியவர்கள்லாம் நமக்கு உணவு உண்ணுகிற பொழுது அந்த உணவை உண்ணுவதற்கு முன்பு திருநீரிட்டு கொள்ள வேண்டும், உணவை உண்ணுகிற பொழுது மந்திரம் சொல்லணும், இறைவனை நினைந்து போற்றணும், இதெல்லாம் ஏன் வைத்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு வேளையிலும் உணர்வோடு இருத்தல் என்பது இச்செயல் இறைவனுடைய திரு கருணையினாலேயும் திரு அருளினாலேயும் தான் நிகழ்கிறது என்கிற உணர்வு இருக்கு பாருங்கள், அதுதான் உணர்வோடு இருத்தல்னு பேர். இந்த உணர்வு வருதல் என்பது சில பேருக்கு பால பருவத்தில் வரும், சில பேருக்கு இளமை பருவத்தில் வரும், சில பேருக்கு கொஞ்சம் அந்த வாழ்வினுடைய பிற்பகுதியிலே வரும், சில பேருக்கு வராமலேயே போயிடும், வராமலேயே கூட போயிடும், கடைசி வரைக்கும் வராது அவர்களுக்கு. வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் வழிபாடு செய்வார்கள், வயசான காலத்தில் கூட இவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த இவர் சுவாமி சொல்லுகிறார், அந்த உணர்வு என்பது வாழ்விலே வர வேண்டும் என்று சொன்னால், அவரவர்களுக்கு உரிய பருவத்திலே வருவது என்று சொன்னால் அதுதான் வாழ்ந்த காலமாக கருதப்படும் அப்படிங்கிறார். ஒரு அருமையாக ஒரு பாட்டு சொல்லுகிறார், மத்தளி ஒன்றுளே தாளம் இரண்டுல அத்துளே வாழும் அமைச்சும் அஞ்சுளன, அத்துளே வாழும் அரசனும் மங்குளர், மத்தளி மண்ணில் வீழ மயங்குமாறே அப்படின்னு சொல்கிறார். மத்தளி மண்ணாய் வீழ மயங்குமாறே. அப்போ மத்தளின்னா என்ன அப்படின்னு கேட்டால், மத்தளின்னா மத்தளம், மத்தளி ஒன்றுளே தாளம் இரண்டுல, ரெண்டு தாளம் இருக்கான், ஒரு மத்தளம் ரெண்டு தாளம் இருக்குன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டால், மத்தளின்னு எதை சொல்லுகிறாருன்னா, மகத்தளி, மகத்தளி, மகனா பெரிய, தளினா கோயில், மகத்தளி இடைக்குறையாக வந்தது, இடையில் இருக்க காண கெட்டு போய் மகத்தளிங்கிறது மத்தளின்னு வந்தது. மத்தளி ஒன்றுளே தாளம் இரண்டுல, தாளங்கிறது என்னென்னா நீட்டல் விகாரம், அது தளம் அது தாளம்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படி போட்டாருன்னா, மத்தளம் தாளங்கிறது ரெண்டும் அப்படி கொஞ்சம் ஒத்து வருகிறதுனாலே இருக்கட்டுமேன்னு வச்சார் அப்படி. அது உண்மையிலேயே மகத்தளியிலே இரண்டு தளம் உள்ளன. மகத்தளி என்ன என்ன அர்த்தம், மகம்னா பெரிய, தளினா கோயில், ஒரு பெரிய கோயில் இருக்குங்க, அதில் ரெண்டு டெக்கு இருக்குன்னாரு, டூ டயர், ரெண்டு அடுக்கு, ரெண்டு அடுக்கு உள்ள ஒரு பெரிய கோயில் இருக்கு. அத்துளே அமைச்சும் அஞ்சுள்ளன, அங்கு அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அத்துளே வாழும் அமைச்சும் அஞ்சுள்ள, அங்கு அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்களாம், எங்க அந்த பெரிய கோயிலுக்குள்ள. கோயில்னா அரண்மனைன்னு கூட வச்சுக்கலாம், அரண்மனையே கோயில் என்று சொல்லுவார்கள். இந்த பெரிய அரண்மனைக்குள்ள அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அத்துளே அரசனும், அத்துளே வாழும் அரசனும் மங்குளர், இந்த அஞ்சு அமைச்சர்களுக்கு ஒரு அரசன் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் உள்ள தான் இருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். இந்த பெரிய அரண்மனைக்குள்ள அஞ்சு அமைச்சர்கள் ஒரு அரசன் இருக்கிறாங்களாம். எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டார், இந்த கோயில் உள்ளுக்குள்ள இந்த அரண்மனைக்குள்ள ரெண்டு டெக் இருக்குங்க, மேல் அடுக்கு ஒன்று கீழ் அடுக்கு ஒன்று. இந்த அரசன் என்ன பண்ணுவான், மேல் அடுக்கில் இருப்பான், திடீர்னு கீழ் அடுக்குக்கு போயிடுவான். மேலடுக்கில் இருக்கிற பொழுது இந்த ஐந்து அமைச்சர்களும் உடன் இருப்பார்கள். இவர் உடனே கீழடுக்குக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து அமைச்சர்களும் இருந்தும் இல்லாமல் இருப்பார்கள். இவர் கீழடுக்குக்கு போன உடனே என்னாகும், நின்றுகிட்டு இருந்த இந்த அரண்மனை கால் சாஞ்சி தரையில் மண்ணோட மண்ணாக கீழே விழுந்துடும்.
இப்ப அவர் சொல்றார், அரண்மனை கீழே விழுந்த பொழுது அது உள்ளே இருந்த அரசர்களும் அரசனும் அமைச்சர்களும் மயங்கியவாறேனர், மத்தளி மண்ணாய் மயங்கியவாறேனர். உள்ளே இருக்கிற பொழுதே இந்த கட்டடங்களை இஞ்சி விழுந்துருச்சே என்று மயங்கி இருப்பார்களாம். என்ன பொருள் சொல்லுகிறார் அப்படின்னு நாம் பார்க்கணும். உடம்பு இருக்கிறது, உள்ளே உயிர் இருக்கிறது, இதுக்கு கருவி கரணங்கள்லாம் இருக்குது, கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. நாம் பார்க்கிற பொழுது கருவிகள் இருக்கின்றன, கரணங்கள் இருக்கின்றன, உள்ளே உயிர் இருக்கிறது, உயிர் கருவிகரணங்களை துணையாக கொண்டு அனுபவம் பெறுகிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. கண்ணை கொண்டு காட்சியை பெறுகிறது, காட்சியினாலே அது ஒரு அறிவை பெறுகிறது. ஒருத்தர் வருகிறார், அவரோடு இவர் பேசுகிறார். அவரோடு பேசுகிற பொழுதே இது அறிவு, அந்த காட்சியை பார்த்து சொல்கிறது, இவர் யார் என்று தெரிகிறதா, இவர் தான் நீ போன வாரம் சந்திச்சியே அவர் அப்படின்னு எடுத்து கொடுக்குது இந்த காட்சியை. ஏன்னா போன வாரம் பார்த்த அந்த காட்சி உள்ளே பதிவாயிருக்கு. இப்போ பார்க்குற காட்சி, இந்த காட்சி, அந்த காட்சி ஒத்து பார்த்து ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. உடனே இது ஓஹோ அவரா என்று தெரிந்து கொள்ளுது. ஆக இந்த உயிரானது எங்கிருந்து அறிவு பெறுகிறது என்று சொன்னால், இந்த கருவி கரணங்களிலிருந்து அறிவு பெறுகிறது. இப்ப நமக்கு ஒரு செய்தி என்ன தெரியல அப்படின்னு கேட்டா, உள்ள உயிர் இருக்குது, கருவிகரணங்கள் இருக்கு, கருவிகரணங்களை துணையாக கொண்டு இந்த உயிரானது அனுபவம் பெறுகிறது, அனுபவத்தினாலே அறிவு பெறுகிறது. அனுபவம் விளைவு அறிவு, அனுபவம் விளைவு அறிவு, அனுபவத்தினாலே வருவது அறிவு இல்லைங்களா. ஒரு அனுபவத்தினாலதான் அறிவு வரும். ஒரு அனுபவம் வந்துச்சே இன்னொரு அறிவு வந்துடும். ஒரு தடவை போட்டோம் ஃபினான்ஸில், திரும்பியே வரல, அறிவு வந்துருச்சு இனிமேல் எதுலேயும் போடப்படாது. அப்போ திரும்பவும் போட்டான்னா அவன் என்ன சொல்கிறது, அவனுக்கு என்ன சொல்லுவான், அறிவே இல்லையான்னு கேட்போம் இல்லையா. ஏண்டா அனுபவப்பட்ட அறிவு வந்திருக்க வேண்டாமா, அறிவு இல்லையே உனக்கு. அது அறிவு வருதில்லை, அறிவு தெளிவு ஆகும். இவன் தான் போட்டிருப்பான், கூடவே இருக்கவன் போட்டிருக்கவே மாட்டான். ஏண்டா நான் போட்டேன், நீ எப்படா போடாமல் இருந்தேன், என்னவோ தெரில, எனக்கு போடணுன்னு தோணவே இல்லை, நான் போடலப்பா அப்படின்ட்டான் ஆரம்பத்தில். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அனுபவம் போன ஜென்மத்திலே ஆயிருக்கு, அந்த அறிவு அனுபவம் தொடர்ந்து இப்போ வந்ததுனால அவன் ஜாக்கிரதையாக இருப்பான். இது எங்கேயும் போகாது. நீங்கள் பெற்ற அனுபவத்தினுடைய அறிவு விளக்கம் உங்கள் அறிவில் பதிவாயிரும். சில பேர் இப்போ ஏமாந்து தெரிஞ்சுக்குவான், சில பேர் முன்னாலேயும் ஏமாந்து தெரிஞ்சு அந்த அறிவு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போடுவான், இவன் போட மாட்டான், ஏன் நான் வரல பண்ணி போட போயிட்டுவேன், எனக்கு என்னவோ இதில் கொஞ்சம் யோஜனையாக தான் இருக்கும், என்னவோ பெரிய ஞானின்னு நினச்சிட வேண்டாம். அவருக்கு அவனுக்கு ஏற்கனவே இது மாதிரி அவன் போட்டு ஏற்கனவே அனுபவம் வாங்கி வச்சுட்டான், அது இந்த ஜென்மில் போனது. அப்போ அனுபவத்தினாலே விளைவது அறிவு விளக்கம் தெளிவு. இன்னும் சொல்ல போனால் இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு இப்போ ஒரு பொருள் என்னென்னா, உயிர் இந்த உள்ளே இருக்கிற ஆன்மா, இந்த உயிர் இது இந்த கருவிகரணங்களோடு சேர்ந்து அனுபவம் பெறுகிறது, அறிவு தெளிவு பெறுகிறது, எல்லாம் சரி, ஏன் எல்லா சமயத்திலையும் பெறுவதில்லை? கருவிகரணங்களும் இருக்குது, உயிரும் இருக்குது, இருக்கு இல்லையா, ஏன் இது வந்து அனுபவத்தை பெற மாட்டேங்குது, எல்லா சமயத்திலையும் பெற மாட்டேங்குதே? இப்போ உதாரணத்திற்கு நம்ம உறக்கத்தையே திரும்ப எடுத்துக்குவோம். உறங்குகிற பொழுது உயிரும் உள்ளே இருக்குது, கருவிகரணங்களும் இருக்குது, புலனும் இருக்குது, ஏன் அனுபவம் நிகழலை? இல்லை தூங்கணும் சார், நாங்கள் தூங்கணுங்கிறதுல நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க அதுக்கு, தூக்கணும். நம்ம கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் தூங்குறீங்களோ தூங்கலையோ நமக்கு என்ன, அந்த ஃபினாமினா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அதை எப்படி விளக்குவீர்கள், அந்த அந்த அனுபவத்தை எப்படி விளக்கு? உள்ளே உயிர் இருக்குங்க, கருவிகரணங்கள் இருக்குங்க, ஏங்க வந்து அனுபவம் நிகழலை அப்படின்னா, ஒரு முக்கியமான செய்தி சைவ சித்தாந்தத்தில் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கருவி கரணங்களும் இருக்குது, உயிரும் இருக்குது, உயிர் கருவி கரணங்களோடு சேர்றதும் உண்டு, விடுபடுறதும் உண்டு. அப்போ உள்ளே இருந்தாலும் கூட, உள்ளே உயிர் இருந்தாலும் அவைகளும் இருந்தாலும் கூட, உயிர் கருவி கரணங்களோடு சேர்றதும் உண்டு, சேராமல் இருக்கிறதும் உண்டு. சேர்ந்தால் அனுபவம், சேரலைன்னா அனுபவம் இல்லை. அப்போ உள்ளேயே எல்லாரும் இருந்தாலும் கூட அனுபவம் நிகழ வேணுங்கிற கட்டாயம் இல்லை.
இப்போ உதாரணம் சொல்கிறேன், இப்போ ஒரே வகுப்பு, ஒரு வகுப்புக்குள்ளே ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார், மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் கருவிகரணம் இருக்குது, எல்லாருக்கும் காது இருக்குது, அவர் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் நடத்துகிறார். ஒருவருக்கு தெளிவாகுது, இன்னொருத்தருக்கு தெளிவாகலை. ஒரு பையனுக்கு எங்கேயோ ஒரு நமக்கு ஒரு அனுபவம், அதுதான் அந்த உணர்வுங்கிறார். எப்போ வந்து உயிரானது இந்த கருவிகளோடு கரணங்களோடு அது ஒன்றுபடுகிறதோ, ஒன்றுபடுகிற பொழுது விளைவது என்ன அப்படின்னு கேட்டால் அனுபவம். அனுபவத்தினாலே வருவது தெளிவு, அறிவு தெளிவு. அப்போ இந்த அறிவு தெளிவு பெற்ற உடனேயே இந்த அறிவு தெளிவையெல்லாம் அது வந்து அனுபவங்களினாலே பெற்ற அறிவு தெளிவினாலே அது அறிவு விளக்கம் பெற்றுக்கொண்டே வருகிறது. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். நாம் வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் அது நிற்கிறதே இல்லை. அதனுடைய வேகம் வேணால் குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாமே தவிர, இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று தான். பிறவிகள் தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று தான். எப்போ அறிவு முழுமையான விளக்கம் பெறுகிறதோ அப்போ பிறப்பு நின்று விடுகிறது. அறிவு எப்போ விளக்கம் உண்மையாக அறிவு பெறுகிறதுனா அதுக்கு இது எப்படி தெரிஞ்சு போயிடுச்சு. விளக்கம் எப்போ முழுமையாக தெரிஞ்சிச்சுன்னா எது உண்மை எது நிலையானதுன்னு தெரிஞ்சு போடுது. தெரிஞ்சு போனவுடனே அதுக்கு தெளிவு வந்துவிடு. இந்த தெளிவு எதை கொண்டு நாம் சொல்லுகிறோம், தெளிவுடையவன் என்று சொல்லுகிறோம், எவன் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை தெரிந்து கொள்கிறானோ அதுதான் தெளிவு. அறிவு தெளிவுங்கிறது என்னங்க? துன்பத்திலிருந்து விடுதலை. நான் அறிவு தெளிவோடு இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு துன்பம் வரக்கூடாது. நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, எத்தனையோ துன்பங்கள் வருகிறத எப்படி வரலாம்? அறிவு இருக்கிறேன். காரணம், அறிவில் தெளிவு இல்லை. ஞானிகள் துன்பப்படுவதில்லை. காரணம் என்ன? அவருடைய அறிவு தெளிவு தெரிஞ்சு போச்சு. அந்த தெளிவான அறிவு எப்போ வருகிறதுனா அனுபவத்தினாலே வருகிறது. அனுபவங்கள் தொடர்ந்து நிகழ், அனுபவம் நிகழ்வதற்காக உயிருக்கு தரப்பற்றவை தான் கருவி காரணங்கள். அப்போ இந்த கருவி காரணங்கள் என்று சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டால், கருவிகள் என்பது நாம் அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடியது, காரணம் என்பது அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாதது. கண்ணு ஒரு கருவி, தெரிஞ்சுக்கலாம், அதை காட்டிடலாம். கண்ணு காது இல்லையா, நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும்போது முதல்ல அது தான், இதே கண்ணு கண்ணு காட்டு, கண்ணு காட்டு, அது விட இப்படி 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 இருக்கும். நாக்கு நாக்கு காட்டு அப்படின்னு காட்டும். தலை அப்படின்னு காட்டும். உடனே நமக்கு ஒரு ஏகப்பட்ட மகிழ்ச்சி இல்லைங்களா? எங்கே மனசு காட்டு, மனசு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நமக்கே தெரியாது அது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது மனசு. கரணம் சூட்சமம், கருவிகள் தூளம். அந்த கரணத்தையும் அதுக்கு அந்த கரணம்னு பேர் வச்சாங்க. அந்த கரணம், அந்த கரணமும் இன்னும் சித்தாந்தத்தில் புற அந்த கரணம், ஆக அந்த கரணம் இன்னும் டீப்பாக போகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அனுபவம் பெறுவதற்காக இந்த உயிர் கருவிகரணங்களோடு, கருவிகளோடு சேர்ந்து, கரணத்தோடு சேர்ந்து. அப்போ கருவியோடு சேர்ந்தால் மட்டும் போதாது, அதுக்கு நேராக கருவியோடு சேர முடியாது உயிர், அதுக்கு கரணத்தின் வழியாக தான் சேர முடியும். உயிருக்கும் கருவிக்கும் இடையிலே நிற்பது கரணம். கரணம்னா என்ன அர்த்தம்? மனம். கரணம் தப்பினால் மரணம். கருவி தப்பினால் மரணம் இல்லை, கரணம் தப்பினால் தான் மரணம். மனம் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப அது அந்த மனோங்கிற ஒன்று தானே, கண்ணால் பார்க்குறேன்னா, காதால் கேட்குறேனா, நாக்கால் சுவைக்கிறேனான்னு அதை எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து கொண்டு போய் அறிவாக சேர்க்குது. எல்லாம் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் தான் அது வந்து. நீங்கள் நல்ல பாட்டை கேட்குறீங்க, நல்ல பாட்டு கேட்குறீங்க, நல்ல உணவை உண்ணுகிறீர்கள், ஏற்படுகிற விளைவு என்ன? விளைவு என்ன? மகிழ்ச்சி. சரி, உணவை உண்ணுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியும், நல்ல ஒரு 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 பாடலை கேட்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? நல்ல பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு வியாழப்பட்டது, கேட்டவுடனே ஒரு மகிழ்ச்சி. நல்ல உணவு நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க அந்த ரெசிபி, அந்த டிஷ்ஷு, டக்குன்னு அன்றைக்கின்னு பார்த்தா அது அன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதை சாப்பிடுக்கிறீங்க, ஒரு மகிழ்ச்சி. எப்படி அதை வேறுபடுத்துறீங்க இந்த மகிழ்ச்சி? ஆழமாக பார்க்க போனால் வேறுபடுத்தவே முடியாது. எல்லாம் ஹம்புக்கு,
எவ்வளவு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருங்க நீங்கள் கடவுள். என்னவோ அஞ்சு வழியாக வர்றது, அஞ்சு இன்பம் நாம் ஒன்றுமே கிடையாது. உள்ளே போனால் எல்லாம் நீங்கள் இந்த அங்கெங்கேயோ கோயிலுக்கு போனேன், சமயபுரம் கோயிலுக்கு போனேன். சமயபுரம் கோயிலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப அவசரம், கோயில் போயிட்டு சாமி போயிட்டு நான் திரும்ப வந்தாகணும். அங்கே போய் ரொம்ப அவசரமாக போனால் ஒரே கியூ நிற்கிது, இந்த போது தர்ம தரிசனத்துக்கு நிற்கிது போது. எனக்கு அங்கே நின்று போய் பார்த்தலாமான்னு நினச்சேன், ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு. இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும், வேறு ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட் ஏதாவது கொடுத்து போகலாமான்னு அப்படி பார்த்தேன். பார்த்தா சொன்னார், 10 ரூபா டிக்கெட் விட்டு இருக்குங்கன்னாரு. சரிங்க அப்படின்றதுக்குள்ளே இன்னும் சொன்னார், ரொம்ப அவசரமாக நீங்கள் போனால் 25 ரூபா ஒன்று இருக்குன்னார். நான் பார்த்தேன், சரி 25 ரூபாயே ஒன்று கொடுங்கன்னு. சரி நீ 25 ரூபா கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், அந்த டிக்கெட் கொடுத்தவர், இந்த பாருங்கள் இதில் இப்போ இது வந்து தர்ம தரிசனம், உள்ளே போனீங்கன்னா 10 ரூபா நிற்கும், நீங்கள் இப்படியே போனீங்கன்னா அந்த பக்கம் 25 ரூபா இருக்குது அப்படின்னார். சரி நீ 25 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு இன்னொருத்தர் சொன்னார், 100 ரூபீஸ் இஸ் ஸ்பாட் தர்சன், டக்குன்னு நேராக போய் பார்த்துடலாங்கன்னார். அது சொன்னேன், 25க்கு மேலே கம்பெனி தாங்காது, என்ன இதுவே அவசரங்கிறதுக்கு அட்டெல்லாம் வேலை கிடையாது, 25லேயே போயிடுறேன். அவர் 15 நிமிஷம் பார்த்தா வெயிட் பண்ணி பார்த்தா தப்பு இல்லைட்டு போயிட்டேன். போனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சரி இந்த 10 ரூபா கியூ விட்டு 25 ரூபா கியூவில் அப்படியே சேர்த்து விட்டாங்க. 25 ரூபா போனால் அங்கே ஒரு 15 ரூபா நிற்கிறாங்க. இது என்ன அது தெரியுங்களா, அங்கேருந்து இந்த பொது தரிசனம், இங்கேருந்து வருகிற 10 ரூபா, இங்கேருந்து வர 25 ரூபா, அங்கே உடனே எல்லாத்தையும் போய் கடைசியில் ஒரு இடத்துல ஒன்றாயே எல்லாம் ஒன்றா போகுது, ஒரே கியூவாக தான் போகுது. அங்கே போன உடனே அந்த இடத்துல போன உடனே எல்லாம் மர்ஜாகி இப்படி போகும்போது, இது தர்ம தரிசனமாக 25 ரூபா டிக்கெட்டாக 10 ரூபா டிக்கெட்டாக ஸ்பாட் டிக்கெட்டாலும் கூட கிடையாது, எல்லாம் அங்கே இடத்துல ஒன்றாயிடுது, அப்படி ஒன்றா போகுது. அந்த இடத்துல பிரிப்பே அறிய முடியாது. அது போல் கண்ணால் பார்க்குறதா காதால் பார்க்குறதா இல்லை நாக்கால் சுவைக்கிறதாங்கிறது துவக்கத்தில் தான் வேறுபாடு இருக்க தவிர, எண்டில் போய் மகிழ்ச்சின்னு வருகிற பொழுது எல்லாம் ஒரே அனுபவமாகத்தான் விளைகிறது உயிருக்கு. அதனால தான் பாரதியார் பண்ண, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னு. கா தேன் வந்து காதில் பஞ்சம் என்னங்காருது, நாக்கில் பஞ்சம் தான் இனிக்கும், காதில் பஞ்சம் எறும்பு தான் முக்கியம் இல்லை ஈ முக்கியம். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், தேனை நாக்கில் வச்சா என்ன மகிழ்ச்சி உண்டாகுமோ அந்த மகிழ்ச்சி இந்த சொல்லு என் காதில் பாஞ்சு போது உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் தான் இவங்களுக்கு வேறுபாடே தவிர நிறைவாக இருக்கிற டெர்மினல் பாயிண்ட்டு எல்லாமே மகிழ்ச்சி. அந்த மனசுங்கிறது இதுக்கு என்ன எப்படி இன்டர்பிரேட் பண்ணும் அந்த உயிருக்குன்னா, இதை ஒரு மகிழ்ச்சியாக தான் இன்டர்பிரேட் பண்ணும், உயிரும் மகிழ்ச்சி அடையும், அவ்வளவுதானே தவிர வேறுபாடுகள் இதில் கிடையாது. எனவே இவற்றையெல்லாம் வருகிற இது இன்னும் விஞ்ஞானத்தில் சொன்னால், இதெல்லாம் டிரான்ஸ்டியூசர். இந்த டிரான்ஸ்டியூசர் சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும், எல்லாம் பல்சஸாக மாற்றி அனுப்பும், எல்லாம் எலக்ட்ரிக்கல் பல்சஸ் தான், உள்ளுக்குள்ளே போகிறது அத்தனையும் பல்சஸ் தாங்க. அந்த பல்சஸ் போகிறதுக்கு உடம்பு முழுக்க எல்லாம் ஒயர் தான். நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கருவி அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஒரே வயராக போயிருக்கும் பஞ்சு மாதிரி. அது மாதிரி இதையும் திறந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வயராக போயிட்டுருக்கும் உள்ளுக்குள்ளே, உடம்புகளையும் அப்படி தான் எங்கே பார்த்தாலும் ஒரே சிஸ்டத்தில் சிபியூ இருக்கிற மாதிரி இந்த இடத்துல சிபியூ இருக்கு மேலே பிரெயினில். கடவுள்ன்ட்டு சொல்ற சிவபெருமானை விடவா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உண்டு. சரி இப்போ இதில் சொல்லுகிறோம் ஒரு தெளிவு, நாம் இப்போ என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோன்னா, இப்போ நாம் உயிர் உள்ளே இருந்தாலும் கருவிகரணங்கள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அனுபவம் தொடர்ந்து நிகழ்வது இல்லை. ஏனென்றால் உயிர் இந்த கருவிகரணங்களோடு சேருவதும் உண்டு, அவற்றிலிருந்து விலகுவதும் உண்டு. சேருவது விலகுவதுங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது. அதிலிருந்து முழுவதுமாக விலகுகிற பொழுது தான் ஏற்படுவது உறக்கம். அப்போ அதிலிருந்து விலகுகிற பொழுது அதற்கு அனுபவமே கிடையாது, அதுக்கு அப்போ அனுபவம் கிடையாது. அப்போ மனம் என்கிற கருவியோடு, இந்த மனங்கிற கருவி வெளியில் இருக்க புறக்கரணங்கள் புறக்கருவிகளோடு இருக்கிற அந்த வெளியில் இருக்கிற அந்த டிரான்ஸ்டியூசர்ஸ்ன்னு சொன்னேன், அந்த புறநிலையில் இருக்கக்கூடிய கருவிகளை விடுபட்டாலும் கூட மனம் என்ன பண்ணும், சில சமயம் எரட்டிக்காக சில மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம்.
அதுதான் கனவு. பார்க்காததை பார்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம், கேட்காததை கேட்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம், நாக்கில் வைக்காததை திங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம். இது நாக்கை வேற சொப்பு சொப்புன்னு ஓட்டிருக்கோம். ஃபீட்பேக் அது டக்குன்னு இந்த பக்கத்துலேருந்து இது மால் ஃபங்க்ஷன். சமயத்தில் என்ன பண்ண, மனசும் அமுங்கினாத்தான் மொத்தமாக உறக்கங்கிறது. இந்த மனம் மட்டும் செயல்படும், கருவிகள்லாம் செயல்படாது. இதுதான் வந்து கனவுன்னு பேர். இந்த கனவு அது ஏன் மால் ஃபங்க்ஷன் பண்ணும், ஏன் வந்து தவறாக அது செயல்பாடு செய்யும் அப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காத அதெல்லாம் மலையிலேருந்து ஒரு 500 மலையிலேருந்து கீழே விடுவான், ஒன்றுமே ஆகாது. திடீர்னு நடந்துகிட்டே இருப்பான், பறக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கனவுல தான் வரும். ஏன் அப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால், அதுதான் சொன்னேன், இந்த மனங்கிறது கருவிகரணங்களோடு சேராமல் அது ஏதோ மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், தப்பாக ஓட ஆரம்பிக்கும். ஏதோ ஏற்கனவே பெற்ற அனுபவங்களினுடைய அவியலாக போய் அது ஏதோ ஒன்று காட்டிகிட்ருக்கும். அது உண்மையான அனுபவம் கிடையாது. அதில் அறிவு விளக்கமும் வராது. அறிவு விளக்கம் எப்பொழுது வருகிறது என்று கேட்டால், கருவிகளோடும் கரணங்களோடும் இந்த உயிரானது சேர்ந்து இருந்து அப்படி சேருகின்ற காலத்திலே பெறுகின்ற அனுபவங்களினாலே அறிவு தெளிவு ஏற்படும். அந்த அனுபவங்கள் அறிவு தெளிவை ஏற்படுத்துமேயானால் அதுக்கு உணர்வுன்னு பேர். அந்த உணர்வோடு இருக்கணுங்கிற அதை இங்கே சொல்கிறார். மத்தளி ஒன்றுலே தாளம் இரண்டுள்ள, ரெண்டு தளம் இருக்கியா. இந்த புருவ நடு என்று சொல்லுவது ஒரு தளம், ஃபஸ்ட்டு டயர். மூலாதாரங்கிறது செகண்ட் டயர். இது என்ன பண்ணும், இது ஒரே ஸ்டேஜில் தாவி வரதில்லை, 5 நிலையில் வரும். அது அது முதல் நிலை நனவு, ரெண்டாவது கனவு, மூணாவது கனவு தான் சொப்பனம்னு சொல்லலாம், மூணாவது சுழுத்தி, அப்புறம் துரியம், துரியாதீதம். துரியாதீதத்துக்கு போகிற பொழுது காற்று கூட சமயத்தில் வராது, மூச்சு காற்று கூட வராது. அந்த நேரத்தில் உடம்பு மண்ணில் நின்றுட்டு இருந்தது தொபகடின்னு கீழே விழுந்துடும், அவ்வளோதான். அப்படி மண்ணில் சாஞ்சி விழுதே, விழுந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வெளியில் வந்துடணுமா இல்லையா, ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, மயங்கி போய் கிடப்ப எல்லாம் உள்ளே இருப்பாங்க. அரசனும் அங்கே தான் இருப்பான், அமைச்சரும் அங்கே தான் இருப்பாங்க. இது துரியாதீதம், கேவல துரியாதீதம்னு பேர். உயிர் போயிருக்காது, ஆனால் உள்ளீரும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவமே இல்லாமல் மிக அந்த துரியாதீதத்தில் விளங்கும். மூர்ச்சையாகி கிடக்கிறான்னு சொல்கிறதில்ல அந்த நிலையில் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் கோமா. கோமாவுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்றது சாப்பாடு கூட டியூப்பில் தான் போகும், எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம். என்ன அனுபவம் இருக்குது, என்ன உணவில்லாத வாழ்க்கை தானே. அப்போ ஒரு நாளைக்கு நாம் 1/3 டெய்லி கோமாவில் தான் இருக்கோம். என்ன 8 தூங்கிறது மட்டும் என்ன டெம்பரரி கோமா, எதுனா நான் கோமாவில் இருந்து இல்லை, நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது இல்லையா. இங்கே படுத்துருக்கிறான், காலையில் எழுந்திருக்கும் போது அந்த வாசப்படிக்கிட்டே எழுந்திருக்கிறேன், என்ன யார் இங்கே போட்டது அப்படிங்கிறான். இவ்வளோ உருண்டு போய் சேர்ந்துட்டான், உருண்டதே தெரியல இவனுக்கு இல்லைங்களா. தூங்கிட்டானா பாரு அப்படின்னு தான் அவனை வந்து பேசவே ஆரம்பிக்கிறான். ஏன்னா காது கேட்காதுன்னு நல்லா தெரியும். சில வீடுகளில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற பொருளே வருமா வீட்டுக்கு, ரகசியமாக வாங்கிட்டு வருவார் புது மனைவிக்கு. கலர் ரெண்டு தூங்கிருச்சா பாரு அப்படின்னு பொட்டில் தவிப்போம். எங்கள் பொட்டில் பார்த்து அவங்க வாசனை கூட போய் முழிச்சிருங்க ரெண்டும். இங்கே இல்லை, வெளியூரில் நடக்கிறதா கேள்வி. இங்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு அவங்க மனம் மகிழும்படியான உணவு நாம் தரணும், அது பெரிய வரம். அது நாம் அதில் குறை வைக்கக்கூடாது. அவங்க மனம் மகிழும்படியான உணவு கொடுத்தோன்னு வச்சுங்க, சிவனுக்கு கொடுத்தது போல. அது என்னதான் சிவனுக்கு போய் நைவேத்தியம் பண்ணுறதை காட்டிலும் வீட்டில் வயதானவர்களுக்கு மனம் மகிழும்படியான உணவை தந்தோன்னு வச்சுங்களேன், அதான் சிவனுக்கு செய்கிற நைவேத்தியம். இது என்ன வாழ்க்கையில் நமக்கு கண்முன்னாக இருக்கக்கூட வாழ்கின்ற சிவங்களுக்கு நாம் செய்ய கற்றுக்கணும். வயதானவங்க எங்கே போவாங்க, அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா, அவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குமா, பணம் கூட இருக்கலாம் வாங்கி சாப்பிட்டுமா,
அவங்களுக்கு நல்ல மகிழ்வான உணவு. அதுதான் அறம், அதுதான் தபம். அதை செய்ய விட்டுட்டோம்னா எங்கேருந்து நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கிறது? வீட்டிலேயே வாய்ப்பு இருக்கிற பொழுது, வாழ்க்கையில் நமக்கு அப்பப்பொழுது அங்கங்கே கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு தேடி நான் குளத்தில் மூழ்கிறேன். இதைத்தான் சொல்கிறாரு திருமூலர், பின்னால் சொல்லுவார், தேடி குளம் மூழ்கிலன்னுன்னார். நான் போய் அந்த குளத்தில் மூழ்கிறேன், இந்த தீர்த்தத்தில் மூழ்கிறேன், என்ன பயன் கேட்குறார் இல்லையா? வயதான அவர்களை நம்ம சிவமாக கருதணும். என்ன குறை இருக்கலாம் அவங்ககிட்ட, அதெல்லாம் நம்ம அதை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது. அவர்களை சிவம் போல போற்றி அவர்களுக்கு செய்யணும். இது சொல்கிறாரு, இந்த ஆன்மாவானது இந்த இடத்துல இருக்கிறது, இதான் ரெண்டு தளம்னார். இந்த ரெண்டு தளத்தை தான் தாளம்னார். தாளம் இரண்டுல அப்படின்னது தளம் இரண்டுல, ரெண்டு டயர் ரெண்டு டெக்கு இருக்கியா, இது ஒன்று புருவம் நடு. புருவ நடுவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் பிஹேவ் பண்ணும், நடக்கும், எல்லாம் அதுக்கு கீழே இருக்கும். அஞ்சு அமைச்சர்கள் சொல்கிறது கேட்கும், கண்ணு காது மூக்கு எல்லாம் அப்படியே அதனுடைய ஏவலில் தான் இருக்கும். அதுதான் நனவு நிலை. நனவு நிலையில் இருக்கிற பொழுது ஆன்மாவுக்கு ஐந்து அமைச்சர்களும் அதனுடைய ஏவலில் இருந்து எல்லாத்தையும் செய்வார்கள். அதுதான் முதல் நிலை. ஆனால் இது ஐந்து அவத்தைகளுக்குள்ளே ஆளாகுது. முதல்ல கனவு, நனவு, கனவு, அதுக்கப்புறம் சுடுத்தி, அதுக்கப்புறம் வருவது துரியம், துரியாதிதம். இப்படி வருகிற பொழுது என்னாகும், இந்த கருவிக்கரணங்கள் என்று சொல்லுகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டுக்கிட்டே வரும் அப்படியே. அதுதான் அந்த இதுக்கு அவத்தைன்னு பேர். இது மேலேருந்து வருவதனாலே மேலாலவத்தை கீழாலவத்தை என்றெல்லாம் அதுக்கு பல்வேறு நிலைகள் சைவ சித்தாந்தத்தில் அது சொல்லப்பெறும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவத்தைகள்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். இதிலே வருது திருமந்திரத்திலே அது சொல்லுவார் என்னென்ன அவத்தைகள். அவத்தைங்கிறது என்ன, பெரிய அவஸ்தையாக இருக்குது, அந்த அவஸ்தை இல்லது. அவத்தைங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்டு, என்ன நிலையில் இருக்குது. இது அனுபவம் பெறுவதற்கான வாய்ப்போடு விளங்குகிறதா, இல்லை அனுபவம் பெறாத நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தான் அது. உறக்கம் என்பது கூட கொஞ்சம் அவ்வளோ ஆபத்தில், உறக்கத்துக்கு கீழே துரியமும் துரியாதீதமும் சில சமயத்தில் போக வேண்டியிருக்கும், இந்த மயக்கமாக இருக்கிறது, கோமா போகிறது, இதெல்லாம். ஆனாலும் கூட ஞானிகள் அவர்களும் போவாங்க இந்த ஐந்து அவத்தை, அவங்களும் நனவில் இருப்பாங்க, அவங்களையும் கனவுக்கு வருவாங்க, அவங்களும் இந்த சுழித்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வருவாங்க, அப்புறம் துரியம் போவாங்க, துரியாதீதம் போவாங்க, அவங்களும் போவாங்க. ஆனாலும் கூட அவர்களுடைய அறிவு மயங்காது, அந்த அறிவு மயக்கம் இருக்காது அவங்களுக்கு. அதனால தான் சிந்தை இடையரா அன்பும், அப்பர சுவாமிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சேக்கிழார் சொல்லுகிறார், சிந்தை இடையரா அன்பு அப்படி ஏன் சொல்ல. நமக்கு அன்பு இருக்குது, நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம அன்பு வித் லாட் ஆஃப் பிரேக்ஸ், முதல்ல கொஞ்சம் இருக்கும், அப்புறம் விட்டு போகும், அப்புறம் திடீர்னு கொஞ்சம் அன்பு வரும், அப்புறம் விட்டு போகும். இப்படி தான் நம்முடைய அன்பு. எப்படின்னு சொன்னால் அவங்க அன்பு இடைவிடாத அன்பு. அவங்க அன்பு எப்படின்னு கேட்டால் அந்த தேன் ஒழுக்கு மாதிரி, அந்த தேன் ஒழுக்கு இருக்கு பாருங்கள், அப்படியே ஒழுகுன தேனில் அப்படியே கம்பி மாதிரி அப்படியே வித்தவுட் பிரேக் அப்படியே ஒழுகும். நம்மளதெல்லாம் கார்பரேஷன் கூட தண்ணி மாதிரி, கொஞ்சம் வரும் நிற்கும், கொஞ்சம் வரும் கொஞ்சம் நிற்கும் இல்லையா? அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வரும். இங்கே உட்காந்துருக்க வரைக்கும் நமக்கு ரொம்ப அன்பாக இருக்கும். இங்கேருந்து போனோம்னாலே ஏதாவது வேறு ஏதாவது உலக தொடர்பாக வேறு சமாதானம் வந்துடும், டக்குன்னு போயிடும். அப்புறம் வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஞாபகப்படுத்துவாங்க, ஏன்னா ஏதோ திருமந்திரம் போயிட்டு வந்தீங்களா என்ன, ஆ உட்கார் சொல்கிறேன், இப்போ வேலை இருக்குங்க, ஏதாவது ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி நாளைக்கு சொல்லுங்கன்ட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி அப்பப்போ கொஞ்சம் வருது, கொஞ்சம் போகிறது, இது நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எப்படி இருக்குமா, எப்பொழுதுமே சிந்தை தொட்டுக்கிட்டே இருக்கும். சிந்தையிடகரா அன்பும் திருமேனிதன் நில்லசைப்பும் கந்தை மிகையாம் கருத்தும் கைவுழவாரப்படை கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. யார் கேட்குறார், அப்பர் சுவாமி கேட்குறார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. உன் திருவடியை எடுத்து இந்த சிரசு மேலே வச்சிருவியா ஐயா ஐயா அப்படின்னு கெஞ்சுறார். யார், அப்பர் சுவாமி. வயசாச்சியா எனக்கு, ஏதோ இளமே இருந்தால் கூட நீ நாளைக்கு வைப்பா, நாளைக்கு வைப்பா, அடுத்த வருஷம் வைப்பேன்னு நினைக்கலாம். எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் இப்போ இருப்பனா அப்போ இருப்பனான்னு தெரில, ஏகப்பட்ட நாளை தொலைச்சி விட்டேங்க ஐயா. ஐயா ஐயா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்குறேன், இந்த
இந்த கூற்றவன் வருவதற்கு முன்னே வச்சிருங்க ஐயா. ஏன்னா கூற்றவன் வந்துட்டான்னா அவன் ஜூரிசிஷனில் கொண்டு போயிடுவான் ஐயா. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை பார்த்துட்டானா, ஐயோ ஸ்டாம்ப் போட்டிருக்காரு சிவபெருமான், இதில் கையை காலை வைக்கப்படாது, நம்ம ஏரியாவில் இல்லை இது அப்படின்னு விடுவிட்டுட்டு போயிடுவான் ஐயா. அவன் கூட்டிகிட்டு போனானா திரும்ப கொண்டாந்து இந்த பூமியில் போடுவான், நீங்கள் கூட்டிகிட்டு போனால் பிறப்பு கிடையாதுங்கிறாங்க சாமி. அதனால் உங்கள் திருவடியே மேலே மெதுவாக கூப்பிட்டு போவோம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆனால் ஸ்டாம்பை போட்டு ட்ரேட்மார்க்கு கொடுத்து உன் ஆளுன்னு காட்டிடு, அது போதும் எனக்குன்னார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன். அவன் எப்படி வருவானா, கடும் கோபமாக வருவானா யமன், வருவன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வருவான் நம்மகிட்ட, பயங்கர கோபம் வருவான். இப்படி வாழ்நாளை வீணாக்கி விட்டானே, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்தே பொழுது வீணாக்க நானே இவன் பிடி இவனை அப்படிம்பா. ஒரு நாளாவது போய் திருக்கோயில சிவபெருமானை பார்த்துருப்பியா நீ? எப்போ பார்த்தாலும் இந்த இடியட் பாக்ஸ் முன்னால் உட்காந்து நீ ஒரு இடியட் ஆயினியடா அப்படின்னு கோபமாக வருவானா. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் தரத்தரன்னு இழுத்துட்டு போவானா. பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்து வை, உன்னுடைய தாமரை போன்ற திருவடியை இது மேலே போக விடில், நீ தப்பித்தவறி எனக்கு இந்த திருவடிச்சோட வைக்காமல் விட்டேன்னா கூற்றுவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டானா, மூவா முழுப்படி மூழுங்கண்டாய், உனக்கு தான் படி வந்து சேரும். ஆமாம் நான் சொல்லிவிட்டேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லாம் கேட்குறவனு சொல்லி. என்னையாந்த திருநாவுக்கரசு எவ்வளவு தூரம் அவரை நம்பி இருந்தார், அந்த வயசான காலத்தில் அவருக்கு நாவுக்கரசன் இவர் தானே பேரெல்லாம் வச்சார், அப்படியும் பாரு விட்டு விட்டார் பாரு அப்படின்னு உனக்குத்தான் பழி வரும். உனக்கு பழி வரணுமா வேண்டாம் இல்லை? அப்போ வந்து திருவடியை சூட்டு. அது என்னது அது திருவடியை சூட்டுறது அப்படின்னு கேட்டால், அது பரிமளகர் கூட ரொம்ப அழகாக அதுக்கு எழுதுகிறார். அடி சேர்தல்ங்கிறதுக்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னார். இது அடி சேர்தல் அப்படிங்கிறதுக்கு அவர் பொருள் எழுதுகிறார். மானடி சேர்ந்தாருக்குன்றதில் அடி சேர்தல், அதுக்கு என்ன எழுதுறேன்னா தொடர்ந்து நினைந்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறார். இந்த அடி சேர்தலுக்கு தொடர்ந்து நினைந்து கொண்டிருத்தல், பிரிவற்ற நிலையிலே நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது. என்ன வரங்க, எப்போ நீங்கள் இறைவனின் நினைப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோ அப்போ உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு எந்த விதமான துன்பம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. எதனால் துன்பம் வருகிறதுன்னா நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு அறுபட்டு போகிறதுனால. நீங்கள் அவர் பாதுகாப்பிலேயே அவர் அவருடைய நினைப்பிலேயே இருக்கிறீங்க, அவருடைய நினைவாகவே இருக்கிறீங்கன்னு சொன்னால் வினைப்பயனும் வினையும் கூட அணுகுவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கலெக்டர் கூடவே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயுமே என்ட்ரி பாஸ்லாம் கேட்கவே மாட்டான் உங்கள்கிட்ட, கலெக்டர்லையும் கேட்க மாட்டான் உங்கள்கிட்டையும் கேட்க, அவர் கூடவே போகிற அவர் கூடவே போகிறாருப்பா, எப்போ பார்த்தாலும் அவர் கூட இருக்கிறார், இதான் முக்கியமான ஆளாக இருப்பார் போல, விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுவான். அதுதானே, அதுபோல் இறைவனுடைய சிந்தனையாகவும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி முடியலையே, நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும், சுவாமியை நினைக்கணும், சுவாமியுடைய திருவருளையே நினைக்கணும் சுவாமியினுடைய. அதனால தான் இதை எவ்வளவுக்கு எவ்வளோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு கால் மணி நேரம், நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், இன்றைக்கி திருமந்திரம் போய் கேட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே அரை மணி நேரம், நமக்கு வேறு. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார், நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் குண்டையோ சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே, நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார் நீள நினைந்தடியேன், நீள நினைதல் அது என்ன அர்த்தம், வித்தவுட் பிரேக், உடனே நினையாத நொடிப்பொழுது இருக்குமா, நினையாத நேரம் இருக்குமா, அதான் நீள நினைதல்னு பேர். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண் மடப்பாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே,
இந்த தொடர்ந்து நினைதல் தான் அடி சேருதல்னு அர்த்தம். அடி சேர்ந்து தொடர்ந்து நினைத்தல், நாம் ஏன் நினைக்கலன்னா இது ஐந்து அவத்தைகளுக்கு உள்ளாகுது. நனவில் இருக்கும் பொழுது ஓரளவு செய்கிறோம், கனவுக்கு வந்தவுடனே முடியல, உறக்கம் வந்தால் கேட்கவே வேணாம், துரியம் துரியாது தான் எப்படி ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உடம்பு இருந்தும் கூட அனுபவம் நிகழாமல் இருக்குது. அதனால் சொல்கிறார், உணர்வு என்பது எத்தனை காலம் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஆயுட்காலம் என்பது ரொம்ப குறிப்பிட்டது. அந்த ஆயுட்காலத்தில் நீங்கள் இறைவனோடு உணர்வோடு இறைவனுடைய நினைவோடு இருக்கிற காலமும் ரொம்ப குறைவாயிற்று. எனவே நீங்கள் இந்த காலத்தை, இந்த உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய காலத்தை நீட்டிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டாமா? அதனால் உணர்வுகள் என்பது நிலையாமையாக அல்லவா இருக்குது. கொஞ்ச நாளை நினைக்கிறோம், அதுக்கப்புறம் தடைபட்டு போகுது, அனுபவம் நிகழாமல் போகிறது. இந்த உணர்வு நிலையாமை இருக்கிற காரணத்தினாலே எவ்வப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனோடு உணர்வை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டாமா? எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அந்த உணர்வை தரப்படுத்தி கொள்ள வேண்டாமா என்று திருமூலர் இதில் கேட்குறார். அதனால தான் இன்னொரு பாட்டில் சொல்லுகிறார், ஆம்பிதி நாடின் அறம் செய்மின் அந்நிலம் போம்பிதி நாடின் புனிதனை போற்றுமின். ஆம்பிதி நாடின் அறம் செய்மின் அந்நிலம் போம்பிதி நாடின் புனிதனை போற்றுமின். ஆம் விதி நாடும் அது என் சொலின் மானுடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே அப்படின்னு நிறைவாக ஒரு பாட்டு சொல்கிறார் இதில். மானுடராம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே ஆம் விதி அது என் சொல்வேன். இந்த மானுடராக வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்வு ஒரு மானுட பிறவியோடு வந்திருக்கிறதே, இந்த மானுட பிறப்பு இது எதுக்காக வந்திருக்குன்னா நீங்கள் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கு. உடம்பில் இல்லை, அறிவில் உடம்பு இனிமேல் வளராது. ஏன்னா நாம் பார்க்கறதுல இருக்கக்கூடிய உடல்கள்லேயே மிகுந்த வளர்ச்சி உற்ற உடல் எதுனா மனித உடம்பு தான். மித்த உடல்கள் தான் பார்க்குறோம், நாய்க்கு பார்க்குறோம், பன்னிக்கு பார்க்குறோம், கழுதை பார்க்குறோம், மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் அவற்றினுடைய உடலை காட்டிலும் மனித உடல் தான் சிறந்த உடலாக இருக்குது. இதை காட்டிலும் சிறந்த உடல் உடையது எதாக பார்க்குறோமா நம்ம இந்த உலகத்தில்? இல்லை, இதுதான் மனித உடல் தான் சார். எனவே உடல் அளவிலே இனிமேல் வளர்ச்சி கிடையாது, அறிவு விதத்திலே தான் வளர்ச்சி. இனி அறிவு வளர வேண்டும், அறிவு விளக்கம் பெற வேண்டும். இன்னும் வளருதல் என்று சொன்னால் தெளிவு பெறுதல் தான். வளருதுன்னா அது இன்னும் மரம் மாதிரி வளரும்னு நினைக்கக்கூடாது, இயல்பு தானே ஆன்மாவுக்கு, அது தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவு பெறுதலுக்காகத்தானே இந்த மானுட பிறப்பு. அதனால் நீங்கள் ஒன்று சொன்ன கேட்டுக்குங்க, திருமூலர் சொல்லுகிறார், ஆம்பிதி வேண்டும் அது என் சொல்லின். ஆம் விதி வேண்டும், ஆமாம், மனுஷனாக பிறந்தால் ஒரு இனிமேல் வளர்வதற்கான வாய்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மானுட பிறப்பு வரவதே ரொம்ப சிறப்பான ஒரு பிறப்புங்க. மானுடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லா இருக்க, கடைசி வரியை தூக்கி முதல்ல போட்டுக்கணும், மானுடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லா இருக்கே ஆம் விதி அது சொல்லும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிதி நாடின் அறம் செய்மின் அந்நிலம் போம்பிதி நாடின் புனிதனை போற்று. நீ மீண்டும் இந்த நிலத்துக்கு வந்து நல்ல பிறப்பு எடுத்து சிறந்த அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டும். இன்னும் நிறைய பாக்கி இருக்குங்க, நான் என்ன அதெல்லாம் அனுபவிச்சே பார்க்கல, அதெல்லாம் நான் அனுபவிக்கணும், இவற்றையெல்லாம் சிறந்த முறையிலே அனுபவிக்கணும். என்ன நான் இந்த உலகத்தில் இருந்துட்டு எத்தனையோ சிறப்புகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியல, எல்லாம் யார் யாரோ அனுபவிக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், அந்த அனுபவம் அப்படின்னு நினைக்கிறியா? சரி, அந்த அனுபவங்களை தரக்கூடியவன் சிவபெருமான், நீ ஒன்று செய்ய, அதை பெறணும்னு நினைச்சா நிறைய பசு புண்ணியம் பண்ணு. என்னங்க இது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம், எனக்கு இங்கே திரும்பி வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும், அங்கே சிவபெருமானுடைய திருவடி நிழலில் இருக்கணும், பேரானந்தமாக இருக்குமாமே, அந்த ஆனந்தம் போதும், இதெல்லாம் எனக்கு ஆனந்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறியா? அப்போ ஒன்று பண்ணு, இங்கே இருக்கிற காலத்திலேயே சிவபெருமானை போற்றி பொழுந்து கொண்டு பதிபுண்ணியம் பண்ணு. பசு புண்ணியம் பண்ணுவே ஆனால் மீண்டும் பிறப்புண்டு, சிறந்த பிறப்புகள் வரும், மகிழ்ச்சியான பிறப்புகள், நல்ல அனுபவமுடைய பிறப்புகள்லாம் வரும்.
பதிபுண்ணியம் பண்ணுவாயே, ஆனால் மீண்டும் இங்கே பிறப்பு வராது, சிவலோகத்தில் உனக்கு. ஆக ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து செய்ய, புண்ணியம் பண்ணு. ஆம்பிதி நாடின் அறம் செய்மின். அறம்னா என்ன அர்த்தம்னா பசு புண்ணியம். பசு புண்ணியம்னா என்ன அர்த்தம்? பசு புண்ணியம்னா நல்லது செய்கிறது. நல்லது செய்கிற பொழுது இது எனக்கு புண்ணியம் தரணும் என்று எதிர்பார்த்தே செய்வது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது எனக்கு புண்ணியம் தரணும். இப்போ ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டார், என்னங்க நம்ம பள்ளிக்கூடம் கட்டி பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்காமே நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறீங்களாமே பசங்களுக்கெல்லாம்? ஆமாங்க, ஏதோ புண்ணியமாரியுடன் பண்ணுறேன். நாம் இருக்கிறப்ப ஒரு நாள் நல்ல காரியம் பண்ண வேணாங்களா, எனக்கு அதுக்காக தோணிச்சு அதனால் செய்கிறேங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வருவது பசு புண்ணியம். அவருக்கு வருது பசு புண்ணியம். அந்த பசு புண்ணியத்தினாலே அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு அவர் பையனுக்கு கேப்டேஷன் ஃபீ கொடுக்காமையே எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். பண்ணியிருக்காரே நிறையா பசு புண்ணியம், வம்பு தும்பு இல்லாமல் பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும். எப்படா நம்ம பையனுக்கு கிடைச்சது? ஒன்றும் இல்லை, போன தடவை ஏதோ பண்ணியிருக்கேன், அறம் செஞ்சுருக்கிறேன், அது வந்துருச்சு. ஒருத்தர் இருக்கிறார் பள்ளிக்கூடம் கட்டிகிட்டு இருக்காரு, அவரும் இதே மாதிரி பதன், என்னங்க ஐயா இப்படிலாம் செய்கிறீங்களே, ரொம்ப அறக்காயிரம் செய்கிறீங்களே, பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரீங்களா, பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கிறீங்களா, ஃபீஸே வாங்குறது இல்லையா? ஆமாங்க, நான் என்னத்தை செய்கிறேங்க, நீங்கள் நான் செய்கிறேன், நான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? என்னால் இங்கே இருக்கிற கல் தூக்கி அந்த பக்கம் கூட வைக்க முடியும், ஆனால் இவ்வளவும் நான் செய்கிறேன்னா இது நான் செய்யலைன்னு தெரியுது. அவனும் செய்யணும்னு நினைக்கிறான், என்ன ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறான். நான் பேனா எழுதுகிற ஆள் அவர் தான், அதனால் இது என்னது இல்லை, இங்கே சம்மந்தமே கிடையாதுங்க நமக்கு, அவன் செய்ய சொல்கிற வரைக்கும் செய்வேங்க அப்படின்னு சொன்னார்ன்னு வச்சுங்க, அவருக்கு திரும்ப இங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. இது முழுக்க பதிபுண்ணியமாக போயிடுச்சு. அவருக்கு பதிபுண்ணியமாக அனுபவிக்க வேண்டிய நிலை சிவலோகத்தில் தான் அமையும். அதனால் கேட்குறார், தெளிவாக இருந்துக்கோ, நீ என்ன இங்கே வரணும்னு இருக்கியா இல்லை அங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா? இங்கேயே இருந்துட்டு போகாமையே இருக்கிறதுக்கு வழியே தான் இருக்கா? போனதுக்கப்புறம் வரலதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க, போனால் வருவோமா இல்லையானே தெரியல, இங்கேருந்து போகாமே இருக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வழியே கிடையாது. இங்கே வந்துட்டால் போய் தான் ஆகணும். போய் திரும்பி வர்றது ஒன்று இருக்குது, போய் திரும்பி வராமல் இருக்கிறது ஒன்று இருக்குது. எது வேணும்னு சொல்லிக்கோ, தேர்ந்தெடுத்துக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை செய்ய. நாள் போய்கிட்டுருக்கு, அது எப்போவோ வருதுன்னு நினைக்காத, அது அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது. அந்தறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணையினார் வள்ளுவர். எப்போ அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் நினைக்காத, எப்படி சொல்ல முடியும்? நாளாய போகாமே நஞ்சறியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் சொன்னார்ல திருஞான சம்பந்தர். யார் அறிவா சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டே பெருமார்க்கே பூணாலும் தலைமுப்ப புகழ்நாளும் செவி கேட்ப நானாலும் நவீனத்தை பெறலாமே நல்வினைய. இன்று நன்று நாளை நன்றுன்னு நாளை போக்காத, இப்பவே செய், இப்பவே இறைவன் மேலே திரு. என்ன ஒரு ஒவ்வொரு வினாடியும் இறைவனுக்கு அர்ப்பணித்தல், ஒரு வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணித்தல். ஆக இந்த உணர்வு நிலையாமை என்று சொல்லக்கூடியதைத்தான் உயிர் நிலையாமைனர். யாக்கை நிலையாமைன்னு ஒரு பகுதியை சொன்னவர் உயிர் நிலையாமைன்னு சொல்லுகிறார்னா, யாக்கை என்பது உடல் நிலையாமை பற்றி சொன்னார். உடல் நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமைன்னு சொன்னவர் கடைசியில் சொல்லுகிறார், உணர்வு நிலையாமை. நீ கண்கூடா பார்க்கிற வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நேரத்திலும் உணர்வோடு இருக்கிறதில்ல. உணர்வு என்பது மனிதன் உயிரோடு இருக்கிற காலத்திலே கூட, சில குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்குது, சில காலத்தில் இல்லை உணர்வு. சில சமயம் மயக்கமாக போயிடுறோம், உணர்வு இல்லாமல் போயிடுது, போயிட்டே இருக்கிறோம், எங்கேயோ பஸ்ஸால் நிற்கிறோம், அப்படியே கிட்டே சில டபக்குன்னு மயக்கம் போடுவோம், கண்ணு வீழ்ச்சி பார்த்தோன்னே என்ன கேட்குறோம், என்ன கேட்குறோம் முதல்ல? ஆ, எத்தனை சினிமாவில் இந்த டைலாக் வந்துருக்கு இல்லையா? நான் எங்கே இருக்கிறேன், ஏன் எங்கே இருக்கிறாரு? இந்த பூமிக்கு வந்தவரையும் பூமியில் தான் இருக்க முடியும், வேற எங்கே போக போகிறாரு? இது என்ன ஒரு கேள்வி? உயிரும் அங்கே தான் இருக்குது, கருவிகரணமும் அங்கே தான் இருக்குது, இவரும் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனாலும் கேட்குறார், ஏன்னா அறிவு விளக்கம் பெறல. அப்போ இது இதுவரைக்கும் அறிவு விளக்கம் பெறாமல் இருந்ததே, ஆன்மா எங்கே போச்சு, கருவிகள் எங்கே போச்சு, கரணம் எங்கே போச்சு, எல்லாம் அங்கே தானே இருக்குது, இருந்தும் கூட உணர்வு தப்புது. அதனால தான் ஞானிகள் சொல்லுவாங்க, நீ எத்தனை காலம் வேணால் நீ இங்கே வச்சுக்கோ வேணான்னு சொல்ல, ஆனால் இருக்கிற காலமெல்லாம் நான் உணர்வோடு இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்க. உணர்வு தப்புறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் இருக்க வைக்காத, கூட்டிகிட்டு போடு. ஞானிகள் தான் கேட்பாங்க, உணர்வு இல்லாமல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்காது என்ன? எத்தனை பேர் அந்த மாதிரி இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? நம்ம கையிலேயே இருக்குது உணர்வு வர்றதெல்லாம்,
ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ் போயிடுறாங்க, உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. மருத்துவர்கள்லாம் எவ்வளவோ சிரமப்படுறாங்க, அப்பப்போ வருதுங்க போயிருதுங்கன்னு. என்ன வருது என்ன போகுது, உணர்வு வருதான், வந்த உடனே டக்குன்னு திரும்ப போயிடுது. உணர்வு வருவதும் போவதும் அப்படின்னா பார்த்துங்க, நீங்கள் நினைந்து பாருங்கள் அதெல்லாம். அது இது என்ன சார், என்ன பண்ணுறது இதுக்கு வழி அப்படின்னு கேட்டால், ஒரே வழி இவன் காலை பிடிச்சிக்கணும். யார் ஒருவர் சிவனையே தொடர்ந்து நினைந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவனையே ஓயாது பாடிக்கொண்டும் போற்றி கொண்டு இருக்கிறார், அவர்களுக்கு இந்த உணர்வு வருவது தப்புவதுங்கிறதுக்கான வேலையே கிடையாது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அஞ்சேல்னு அருள் செய்வானா, யாரு, சிவபெருமான். ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன், ஏன் பயப்பட அப்படின்னு அவன் ஒருத்தன் தான் குரல் கொடுப்பான், நமக்கு அது கேட்கும். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழபதிர மடையண்டஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாரே அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் திருவையாரே. ஆக உணர்வோடு இருக்க வேண்டும், உணர்வு நிலையாக இருக்க வேண்டும், நிலைத்த உணர்விலே அனுபவம் பெற வேண்டும், அனுபவம் அறிவை தெளிவை பெற வேண்டும். எனவே இருக்கிற உணர்வு, நாம் இப்போ உணர்வோடு இருக்கும்னா இது நிலைத்ததல்ல, எப்போ வேணாலும் உணர்வு தப்பி போகும். அப்போ உணர்வு இருக்கிற காலத்திலேயே சிவனுடைய அந்த நினைவோடும் சிவனுக்கும் அந்த உணர்வை அர்ப்பணித்து சிவன் நினைவாகவே இருக்க வேண்டும் என்று திருமூலர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார் என்று சொல்லி உணர்வு நிலையாமை அல்லது உயிர் நிலையாமை என்கிற பகுதியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கிறோம். அப்படி அடுத்த வாரம் சந்திக்கிற பொழுது நாம் தொடர்ந்து இந்த திருமூலர் அருள் செய்த பகுதியை சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த பகுதி முழுக்கவே இந்த அரண நிலையிலே சொல்லி வருவார். முதல் தந்திரத்திலே இந்த பகுதிகள் முழுவதுமே அன்றாட வாழ்க்கையிலே அரணை எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற நிலையிலேயே அமைத்து தந்திருப்பார். அது ரெண்டாவது தந்திரம் முழுக்க புராணங்களெல்லாம் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அதை சொல்லுவார். ரெண்டாவது மூணாவது தந்திரத்தில் தான் யோக நிலையை பற்றி பேசுவார். அதனால் இதில் முழுக்க இந்த அறவாழ்வை பற்றி சுவாமி சொல்லுகிறது தான் முதல் தந்திரம்லாம். கல்வி, அருளுடைமை, அன்புடைமை என்கிற பார்க்க போனால் திருவள்ளுவருடைய திருக்குறள் அதிகாரங்கள் பல அதிகாரங்கள் இதில் பயின்று வரும். அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்திற்கும் புரசை திருநெறி கழகத்திற்கும் இன்றைக்கி நான் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிக்காலுக்கெல்லாம் ஏன்னா பஸ்ஸை பிடிக்கணும், நான் வேதாரண்யம் போகிறேன் நாளைக்கு. நாளைக்கு அப்பர் சுவாமியுடைய குரு பூஜைக்கு அங்கே அடியன் சொற்பொழி வர்றதுனால நாங்கள் விரைவாக பேருந்தை பிடிக்கணுட்டு இங்கே முன்னாலே வந்து ஆரம்பிச்சிட்டேன். 6:30 ஆரம்பித்தேன். நம்ம சரவணன் சொன்னாங்க 6:30 வந்துவிட்டேன் நான், உங்களால் நம்ப முடியல, இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. 6:30 வந்துவிட்டேன் நான், 6:30 வந்துவிட்டேன், 6:25 கூட வந்துவிட்டேன்னு வச்சு சொல்லிக்கலாம். அப்புறம் 6:30 துவங்கி 7:30 நிறைவு செய்யுங்க ஐயா அப்படின்னார். அதனால் 7:30 எடுத்து நிறைவு செய்து உங்களை அத்தனை பேருக்கும் திருமூல திருமந்திரம் கேட்கிறவங்களோட அத்தனை பேருடைய வாழ்விலேயும் எல்லா வளமும் நலமும் கூடியிருந்து சிவனை வணங்குகிறவர்களுக்கு வாழ்வில் வினை துன்பங்கள் நீங்கி மகிழ்வு பெருகும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீபஞ்சாட்சரம் 5 முறை சொல்லுவேன். அன்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.